தளபதி 64 படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ஷூட்டிங் சென்னையில் முடிச்சுட்டு டீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷெடியூலுக்காக டெல்லிக்கு போயிருக்காங்க. டெல்லியில் எஸ்ஆர்சிசி காலேஜில் தான் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. டெல்லியில் இப்போ பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பனி மூட்டமாக இருக்குது அப்படின்றதுனால டீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தடுமாறுறாங்க. எந்த டைமில் எந்த ஷாட் எடுக்கிறதுனே தெரியல, ஏன்னா ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது, நம்ம நினைக்கிற ஷாட் இப்போ வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதனால பிளான் பண்ண நாட்கள் விட கொஞ்சம் அதிக நாட்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்கிறதா சில நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இடுக்கி அப்படின்ற ஊரில் செபாஸ்டியன் அப்படின்ற பையன் இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து பிறந்ததுலேருந்தே வாய் மற்றும் கால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ டாக்டர்ஸ் கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க, ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க ஒரு நாள் விஜய் அண்ணா நடித்த செல்ஃபி புள்ள சாங் போட்டிருக்காங்க. ஸோ அந்த சாங் பார்த்துட்டு பையன் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி லைட்டாக காலெலாம் ஆட்டியிருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் விஜய் அண்ணாவோட டைலாக்ஸ் மற்றும் விஜய் அண்ணாவோட சீன்ஸ், விஜய் அண்ணாவோட சாங்ஸ்லாம் காட்டி காட்டி அந்த பையன் வந்து இப்போ வந்து அவனால் பேச முடியுது, கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறான், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேரளா டாக்டர்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம், அவன் வந்து அந்த சீன்ஸு அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டெல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இதை வந்து நியூஸாக கேட்ட தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே செம்ம ஹாப்பியாக ஜாலியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து தளபதிக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேன்ஸ் கிளப்பே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இன்னும் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.